அயோத்தியில் 22 லட்சம் அகல் விளக்குகள் ஏற்றி கின்னஸ் சாதனை படைக்கப்பட்ட நிகழ்வில் அவற்றில் உள்ள எண்ணெயை தங்கள் வாழ்வாதாரத்துக்காக குழந்தைகள் எடுக்கும் காட்சிகள் தீபாவளி திருநாளின் வெளிச்சத்தை மங்களாக்குவதாக அம்மாநில முன்னாள் முதலமைச்சர் திரு அகிலேஷ் யாதவ் தெரிவித்துள்ளார். தீபாவளியை முன்னிட்டு உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள ஆன்மீக நகரான அயோத்தியில் தீபோத்சவ் நிகழ்ச்சி நேற்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. அங்கு புதிதாக கட்டப்பட்டு வரும் ராமர் கோயிலை சுற்றி 22.23 லட்சம் அகல் விளக்குகளை ஏற்றி கின்னஸ் சாதனை நிகழ்த்தப்பட்டது. சரையு நதிக்கரை நெடுகிலும் ஏற்றப்பட்ட அகல் விளக்குகள் அந்த பகுதியை வெளிச்சமயமாக மாற்றி ஜொலிக்க வைக்க இந்த உலக சாதனை நிகழ்வை கின்னஸ் சாதனை நிறுவன அதிகாரிகள் பார்வையிட்டு உறுதி செய்தனர். தீப உற்சவ நிகழ்வின் ஒரு பகுதியாக ராமர், சீதை, சகோதரர் லக்ஷ்மணனுடன் 14 ஆண்டுகால வனவாசத்துக்கு பிறகு அயோத்தி நகருக்கு திரும்பியதை சித்தரிக்கும் காட்சிகளுடன் நடந்த அலங்கார அணிவகுப்பு பலரையும் கவர்ந்தது. இந்நிலையில் அயோத்தியில் பிரகாசித்த அகல் விளக்குகளால் பரவிய புகழ் வெளிச்சத்தின் நடுவே வறுமை இருளில் தவிக்கும் ஏழை குழந்தைகள் அந்த விளக்குகளிலிருந்து எண்ணெய் எடுக்கும் காட்சிகள் அந்த மாநிலத்தின் உண்மை முகத்தை அம்பலப்படுத்தியுள்ளதாக விமர்சனம் எழுந்துள்ளது. இந்த வீடியோ காட்சியை உத்தரப்பிரதேச முன்னாள் முதலமைச்சர் திரு அகிலேஷ் யாதவ் தமது வலைதள பதிவில் பகிர்ந்துள்ளார். ஏழை சிறுமி வரிசையாக வைக்கப்பட்டிருந்த விளக்குகளிலிருந்து எண்ணெய் எடுக்கும் காட்சி உலக சாதனையின் வெளிச்சத்தை மங்கச் செய்திருப்பதாக திரு அகிலேஷ் விமர்சித்துள்ளார். சரையு நதிக்கரையில் மட்டுமின்றி இந்த விளக்குகள் அனைத்தும் ஏழைகளின் குடும்பங்களிலும் ஏற்றப்பட வேண்டும் என்பதே அனைவரின் விருப்பமும் ஆகும் என்றும் அவர் தமது பதிவில் கூறியுள்ளார். உத்தரப்பிரதேச அரசு 22 லட்சம் அகல் விளக்குகளை ஏற்றி உலக சாதனை படைத்துக் கொண்டிருக்கும் நேரத்தில் அதில் உள்ள எண்ணெயை எடுத்து தங்கள் வாழ்வாதாரத்தை நடத்தும் நிலைக்கு அந்த மாநில ஏழை குழந்தைகள் தள்ளப்பட்டிருப்பது தலைகுனிய வேண்டிய ஒன்று என சமூக வலைதளங்களில் கடுமையான விமர்சனங்கள் எழுந்துள்ளன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.